ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய். சரியா சுத்தி விஜய். சோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள வந்து ஒரு சேனல், பெரிய சேனல் வந்து நம்மள இன்டர்வியூ பண்ணிட்டு போனாங்க. நம்ம லைஃப்ல வந்து கேன்சர்ல இருந்து எப்படி வெளில வந்தோம் அப்படின்னு. என்ன சேனல்னு கமெண்ட் பண்ணிடுங்க, உடனே கமெண்ட் பண்ணி தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சீங்கன்னா. சோ நம்ம கேன்சர்ல இருந்து எப்படி மீண்டு வந்தோம், நம்ம லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி நம்ம கேரியர் பில்ட் பண்ணோம்ன்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னோம். அது என்ன சேனல், அது மட்டும் இல்லாம சாட்டர்டே செம்ம ஃபன்னு, பிரசித்தியா புதுசா ஒரு டான்ஸ் இவெண்ட்ல கலந்துக்க போறா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையான வீக்கெண்ட் பிளாக் தான் இந்த பிளாக். மறக்காம மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. பிரசித்தியாவுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாட்டர்டே லீவ் விட்டுருக்காங்க. சாட்டர்டே நிறைய லீவ் பிரசித்தியா போட்டிருக்காங்க, அவங்க லீவ் விட்டுருக்கது இன்னைக்குதான். அதனால வந்து ரெண்டு நாளா படம் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு தான் நாங்க படம் போலான்ட்டு போறோம். சாட்டர்டே சூர்யா தெலுங்கு படத்துக்கு வந்து நாங்க போறோம். நானி நடிச்ச படத்துக்கு நைட் ஷோக்கு டிக்கெட் வாங்க, நானும் பிரசித்தியாவும் கிளம்பிட்டோம். நாங்க வந்து தப்பா சொல்லிட்டோம், மூவி நேம் வந்து சாட்டர்டே சூர்யா இல்ல, சூர்யா சாட்டர்டே. 10:25 தான் மூவி. சோ நைட் ஷோ புக் பண்ணிருக்கோம். டான்ஸ் கிளாஸ் போறோம், போயிட்டு வந்துட்டு டினர் முடிச்சிட்டு வந்தா கரெக்டா இருக்கும். ஆனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் ஃபில் ஆயிருது சீட்ஸ். புக் மை ஷோல பாக்கறப்ப டிக்கெட் இருக்கு, நல்ல வேளை முன்னாடியே வந்து வாங்கிட்டோம். சரி வீட்டுக்கு போலாம் வா. போலாம். இந்த வாரம் என்னென்ன படம் வருது பார், கொட்டுக்காளி, வாளை, டிமாண்டி காலனி, தங்கலான், சூர்யா சாட்டர்டே. சரி வா, நம்ம டிமாண்டி காலி நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து படத்துக்கு நாளைக்கு போய்க்கலாம்ப்பா, வேண்டான்னா சரசு டைம் ஆகிட்டே இருக்கு, லேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, நீங்க நைட்டு போயாகணும் ஒத்த கால நின்ட்டா. இதே சொல்லிட்டு இருக்காரு, படத்துக்கு போலாம், நான் போய சூழ்நிலை வர மாட்டேங்குது. ஆமா அதாங்க, திரும்பி நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு வரும். உங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்கு நாளைக்கு ஃபுல்லா, ஈவினிங்கும் டான்ஸ் கிளாஸ் இருக்கு. அப்புறம் டான்ஸ் கிளாஸ் யார் கூட்டு போவா, கூட்டு வருவான்னு கொஸ்டின் வரும். அதனால இன்னைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டேன் நானு. இங்க வந்து பார்த்தா இங்க சிங்கப்பூர் விளாகா, மலேசியா விளாகா? மலேசியா விளாக். மலேசியா விளாக் பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, நாங்க ஒவ்வொரு நாடா போனதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம். ஆமா, கோவால இருந்து ரோமா இப்பதான் கொஸ்டின் பண்ணிட்டேன், ஏன் கோவா என்ன விட்டுட்டு போனீங்க, ஏன் சிங்கப்பூர் கூட்டு போயிருக்கோரு சட்னி அப்புறம் வடை எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு ரோமா. பிரசித்தியாக்கு ஒரே ஜாலி தான், டான்ஸ் கிளாஸ் சினிமா அப்படின்னு நினைக்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. திருச்சியில இன்னைக்கு திடீர்னு மழை, என்ன பிரசித்தியா? ஆமா, அது ஏன்னு தெரியல. சரி உள்ள போற, நினைஞ்சா சளி பிடிச்சுக்கும். அந்த காத்து வாக்குல ரெண்டு காதல் மாதிரி. ஆமா. A few moments later. இன்னைக்கு நைட் வந்து படத்துக்கு போலாம்னு பேசினோம், ஆனா பகல ஃபுல்லா வந்து வர்க் இருந்துட்டே இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு, இப்ப டான்ஸ் கிளாஸ் இருக்கு நாளைக்கு, பிரஸ்தியாக்கி இன்னைக்கு என்னமோ விட்டுட்டாங்க லீவ். சோ ஸ்கூல் வந்து லக்கிலி இன்னைக்கு லீவா இருக்கு, அதனால வந்து இன்னைக்கு போலாம் போலான்னு பார்த்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் நோட்ஸில் வந்து பேசி வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூக்கு எங்களை வர சொல்லி. அங்கே வர சொன்னாங்க, அப்போ திடீர்னு ரெண்டாம் மாதிரி நாங்கள் வரோம் சொன்னாங்க, திடீர்னு இன்னைக்கே வந்துடுறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் டிக்கெட் வேற போட்டுட்டோம். சரி இருந்தாலும் நல்ல வேலை நைட் ஷோ போட்டோம், ஈவினிங் ஷோனா பாசிபிளே இல்லை, நம்மளால் வந்து பண்ணியிருக்க முடியாது. அதே எங்கள் அம்மா வந்து ஈவினிங்கே போகலான்றாங்க, நான் டான்ஸ் கிளாஸ் கூப்பிட்டு போயிடுற, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் தான் நைட்டு எல்லாமே சேர்ந்து போகலான்னு அந்த ப்ரோக்ராம் ஷிஃப்ட் பண்ணேன். ஷோ 10:30 மணிக்கு, அது ஒரு நல்லது. அது இல்லாம நம்ம எப்படி இன்டர்வியூனா நம்ம ரெடியா இருப்போம், அப்படியே வந்து நம்ம படத்துக்கும் போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ குழந்தைங்களுக்கு மம்மி நடுவில் அப்படியே கேப்ல சாப்பாடு கொடுத்துருவாங்க, நானும் அப்பவும் கடைசியா சாப்பிட முடியாது, பாத்துக்கலாம். அதனால சரசு மும்மரமா வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. எங்க அம்மாட்ட என்ன விஷயத்த என்ன சொல்லல, சொன்னா அவங்க ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அவங்க வரதுக்கு ஒரு 8:15 ஆயிரும், அதுக்குள்ள பிரசித்தியா டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வானு நான் அனுப்பிச்சு விட்டு வந்தேன். வர வரையும் சரசு மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்காங்க, மேக்கப் போட்டு உடனே முடிச்சிட்டாங்க. இவ்வளோ மேக்கப் போட்டு எப்படி சீஸ் பண்ண தின்னுட்டு இருக்காங்க பாருங்க, வாயில போட்டு இழுத்து வச்சு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ரோமா? ரோமா அவளோட ஃபேவரட் ஏரோ ஹோஸ்டஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, என்னோட ரெட் கலர் ட்ரெஸ் ஒன்று இங்கே தொங்கிட்டு இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் கிளம்ப? நைட்டு படத்துக்கு வேற போகணும், அவங்களாம் அனுப்பிச்சு விட்டு சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம ரெடியா இருந்தா வந்து டக்குன்னு எடுத்துடலாம்.
ரோமா செம ஜாலியா இருக்கா, பிரசித்தியா ரொம்ப ஃபீல் பண்றதா தெரியுமா? நானும் இங்க இருக்கேன், எப்படி எடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். காரைக்குடி பக்கத்துல இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்பரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு தெரியல. நான் கேட்ட கொஸ்டினுக்கு நான் கரெக்டா பதில் சொல்லிடுவேன். சீக்கிரம் எனக்கே தெரியாது. ஒரு இன்டர்வியூ போனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு என்ன கேட்டிருக்கு. அவங்க கேமரா லைட்டிங்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ கொடுக்க போகிறோம், அதுவும் கப்புலா. அவங்க கேட்குற கொஸ்டினுங்க நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த இன்டர்வியூ எப்படி போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு யோசனை இருந்துச்சு. இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிற வரையும் தாங்க அப்படி இருந்துச்சு. ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம். ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி, ரொம்ப வருஷம் கழித்து நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்ணோம்னா இது நடந்துச்சுன்னா அது நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஃபார்முலாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இந்த இன்டர்வியூ கொண்டு போனார் தமிழரசன் ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் இந்த நேரத்தில் அவருக்கு. ஸோ 8:30 ஸ்டார்ட் பண்ணோம். 9:00 ஒரே ஸ்டேஜில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கனெக்ட் ஆகிட்டு எதுவும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுற மாதிரி நல்லா ஈஸியாக கேள்வி கேட்டார். ஒரு பிரேக் கூட இல்லாமல் திக்காமல் நாங்களே கரெக்டாக பேசிட்டேன். ஏன்னா அவங்க கனெக்டடாக கேள்வி கேட்டதுனால ஈஸியாக இருந்துச்சு பதில் சொல்கிறதுக்கு. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது பெர்மிஷன் கேட்டு தண்ணி குடிச்சிட்டு அடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணுறது முடியும். மெயின் சொல்லவும் பார்த்துக்கலாம். பிரதர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது இவங்க ரெண்டு பேரு கூடயும் பேசுனது. ரெண்டு விஷயம் என்னன்னாக்கா, எப்படி லைஃப் வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு 45 நிமிஷத்துல எல்லாருக்கும் டீச் பண்ண மாதிரியான ஒரு வீடியோ நினைக்கிறேன். நான் இடையில உங்களை அழ வச்சது அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தம். மத்தபடி நல்லா போச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப எப்படி பேச போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிருந்தேன். ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்தேன். உங்க பேர் பிரதர் கார்த்திக் பிரதர், ஆகாஷ் பிரதர். இவர் வந்து தமிழ் சமோசா கொடுத்தாங்க சாப்பிட்டோம். சரியா சாப்பிடல. நான் போய் கஷ்டப்பட்டு ஆக்கா போட சொல்லி ரெண்டு பேரும் ஃபேமஸ் இங்க அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்க சாப்பிடல. நெக்ஸ்ட் டைம் வாங்க சூப்பரா செஞ்சுக்கோங்க. இப்பதான் இன்டர்வியூ முடிச்சுட்டு போனாங்க. மம்மி உப்மா செஞ்சுட்டு இருக்காங்க. படத்துக்கு வர டைம் ஆயிடுச்சு. 10:20 போகணுமா? இப்போ 10 ஆச்சு மணி. இப்போ காய்கறி வெட்டியிருக்காங்க. இப்போ தான் அடுப்பையும் ஆன் பண்ணியிருக்காங்க. எப்படி நாங்கள் டைமுக்குள்ளே போக போகிறோம்னு தெரிலப்பா. சாமி, எங்கள் அம்மாட்ட சொன்னேன் போகிற வழியில் எதாவது சாப்பிட்டுக்கலாம், நைட் வந்து ஆர்டர் போட்டு சாப்பிடலாம். எங்கள் அம்மா இல்லை இல்லை வீட்டிலேயே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லி வேக வேகமாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. பிள்ளைங்களுக்கு தோசை, எங்களுக்கு உப்புமா. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரசுக்கு வந்து இது பத்தாது. உப்புமா ரொம்ப தப்புமா, என் மனசு சொன்னாலும் வேறு வழி இல்லைம்மானு சா கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து எங்கள் அம்மா சரசுக்கு நைட் வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுப்பேன், கொஞ்சம் கவலைப்படாத. நல்லபடியாக சூப்பராக இன்டர்வியூ முடிச்சாச்சு சக்ஸஸாக. எஸ், நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் சூப்பராக முடிஞ்சுது. எனக்கு வந்து இன்டர்வியூனா இப்படி தான் இருக்குமானது இல்லை, ரொம்ப லைவியாக இருந்துச்சு. ஏதோ இப்போ பக்கத்துல யாரோ ஃப்ரெண்டு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோமோ அப்படிதான் சொன்னோம். நெக் ஆஃப் த மூமெண்ட் ஹரிபரியா அவங்க கிளப்பி மீட்ராட்டோ பிடிச்சி கூட்டிட்டு வந்தாலும் வெளில செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா படம் போறதுக்கு முன்னாடி உள்ள போயிடணும்னு முடிவு பண்ணி கரெக்டா உள்ள போயிட்டோம். ஒரே ஒரு நாள், எவ்வளவு கோபமா இருந்தாலும் வாரத்துல அந்த ஒரு நாள் தான் அது காட்டணும். மீதி நாள் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது யார் மேலையும் காட்டக்கூடாது. சூர்யா சாட்டர்டே அப்படின்னா என்ன, எதை பற்றி கதை எடுக்க போகுதுன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. படம் போட்டதும் தெரில, இன்ட்ரோல் பிளாக் வந்ததும் தெரிலங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு படம். சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபு, பக்கா கமர்ஷியல் எலிமெண்ட்டோட எஸ்ஜே சூர்யா ஆக்டிங், நானியோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளுக்கு படம் பார்த்தா போதும், ஆனால் பிள்ளைங்களுக்கு இன்டர்வல் ஏதாவது சாப்பிடாம விடுவாங்களா? நேரம் நான் தரத்தரன்னு எழுதிட்டு வந்து அவ்வளோ கூட்டத்திலே நிற்க வச்சு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டாங்க. ஸோ படம் முடிஞ்சிருச்சு, ரோமா தூங்கிருச்சு, மலவரமாக இருக்குது, மீட்ராட்டு புக் பண்ணியாச்சு. எங்களுக்கு பர்சனலாக இந்த படம் பக்காவாக இருந்துச்சு. ஒரு பக்கா தெலுங்கு படம் பார்த்த மாதிரி, அதுவும் தமிழ் ரிலேட்டடாக இருந்துச்சுல்ல. எஸ்ஜே சூர்யா நானியெல்லாம் பார்க்குறப்ப தமிழ் படம் பார்த்த மாதிரி. ஸோ எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். கோட்டு வர வரையும் இதை நம்ம பார்க்கலாம். அது வந்தோடய பார்க்கலாம். அப்படி இல்லை, அதுக்கப்புறமும் பார்க்கலாம். அந்த நல்லா இருக்கு. ஆனால் தெலுங்கு படம் வந்து தமிழில் ஹிட் ஆகிடும். ஆமாம், செம்மையாக இருக்குது படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பக்கா பவர்ஃபுல் படம். மழை பெய்யுது இல்லை, ஃபுல்லாக நினைது இல்லை. நெக்ஸ்ட் மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பிரசித்தியாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குது காலையில், அப்புறம் ஒரு காம்படிஷன், அதுக்கு கிளம்பணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இன்றைக்கி லஞ்சு சண்டே ஸ்பெஷல் என்ன செய்கிறாங்கன்னா, தலைக்கறி
மூளை மட்டன் குழம்பு அதுக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நானும் சரஸ்வதி ரெண்டே முக்காலுக்கு டான்ஸ் கிளாஸ் போகணும். ஸோ அதனால் குவிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிரசித்தாக்கு சாப்பாடு கட்டிட்டு போகலான்னு இருக்கோம். காம்படிஷன்னா வந்து இது ஒரு ஃபோக் பேஸ்டு காம்படிஷன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி இவன் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. எப்படி பண்ணுறான்னு போய் பார்த்தா தான் தெரியும். அந்த பக்கம் எங்கள் அம்மா லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சரஸ் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பிரசித்தியாவோட ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கெல்லாம் வந்து கிளியராக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ட்வைஸ் என்ன வீக்கா மாற்றி சொல்லணும். என்ன டாக்டர் ஆக போறீங்களா பைலட் ஆக போறீங்களா? டாக்டர். டாக்டர். ஓ பைலட் ஃப்ளைட் ஓட்டுவாங்களா? நீங்க பைலட்டா டாக்டரா? பைலட். பைலட்டா, சூப்பர். ரோமா வந்து ஏவியேஷன் படிக்கணுமா, பாத்துக்கோங்க. லஞ்ச் செய்யறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் வந்து நான் பிரசித்தியாக டான்ஸ் கிளாஸ் விடுறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்தேன். அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டாங்க, மசாலா ஐட்டம்ஸ்லாம், அது வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் எங்கள் அம்மா கொஞ்சம் குக்கிங்கில் வந்து டிலே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பிளான் என்ன இருந்துச்சுன்னா இங்கே சாப்பிட்டுட்டு லைட்டாக பிரசித்தியாக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோம். பட் எங்களுக்கே சாப்பிட்றதுக்கான டைம் இல்லை, ஏன்னா இப்போ தான் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. சண்டே நம்ம பொறுமையாக வீட்டில் செஞ்சதை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு மட்டன் சூப் எடுத்து கொடுத்தாங்க. மூளை இருந்துச்சு, மூளையை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பையும் ஃப்ரையும் சாப்பிட்டுட்டு ஸ்டார்டர்ஸ் மாதிரி எங்கள் பிரசித்தியாக்கு எதாவது வாங்கி கொடுத்துட்டு அந்த காம்படிஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டேவை கண்டினியூ பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சரசுமா சீக்கிரமா ரெடியாவு, பதட்டப்படாம ரெடியாவு. இன்னும் நீ மேக்கப் போடணும், அங்க போய் உன் பொண்ணுக்கு மேக்கப் போட்டோன்னு எவ்வளவு வேலை இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் பிளான் பண்ணாலும் லேட் ஆகிறதே நம்மளுக்கு வேலையா போயிடுச்சுமா. ஆமா மணி 2:30 நீ போய் பாரு, இப்ப திரும்பி பாரு அக்கடை சூடு. நீ 2:30 வெளில வந்து முக்கால் மணி நேரமா அந்த பிரேஸ்லெட் போட்டு இருக்க. காமன் நேரமா டைம் என்ன? 2:30 ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. சரசங்க பரபரப்பா அவசரமா கிளம்பிட்டு இருக்கா. மீன்வேல் நான் சூப்பு குடிச்சிட்டேன், குடிச்சு முடிச்சுட்டு எங்க அம்மா மூளை செஞ்சுட்டேன் சாப்பிட்டுருந்தாங்க. ஸோ மூளை எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க. எப்பயுமே திருச்சியில தலை கிடைக்கும், ஆனா மூளை அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. கடையில ஹோட்டல்ல தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரேரா தான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு கரெக்டா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதனால வீட்லயே செஞ்சு சாப்பிட்ற மூளை எப்பயுமே ஸ்பெஷல் தான். இதில் மஞ்சத்தூள் ஆனியன் எல்லாமே போட்டு நல்லா செய்வாங்க. இதில் நம்ம சேனல் மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் அதோட ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருப்போம், வேணா போய் பாருங்க. டேஸ்டா இருக்கு, சாப்பிட்டு பார்த்தேன். சரசு ஒரு வழியால் கிளம்பிட்டேன். வீக்கெண்ட் எப்படி போச்சு? எங்கே ஆளை காணும்? வீக்கெண்ட் சூப்பராகவும் போச்சு. ஒரு இன்டர்வியூ, அதுவும் ஹேட் வச்சு மாதிரி ஒரு சேனல், ஒரு சூப்பரான இன்டர்வியூ. அதுக்கப்புறமேட்டு பிரஸ்தியாவோட டான்ஸ் காம்படிஷன், சாட்டர்டே ஃபிலிம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கோட இந்த வீக்கு சூப்பராகவும் போச்சு, எங்கேஜாகவும் போச்சு, சூப்பராக நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வீட்டோட அடுத்த அப்டேட் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒயரிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு, ஃபால் சீலிங்க்கு வந்து பென் பண்ண ஒர்க்கு ஒயரிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிற நாளிலிருந்து. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, புது புதுவான கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரஸ் வந்து ரொம்ப 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 மேக்கப் போட்டுட்ருக்கான். இல்லை அவசரத்தில் சீவினேன், அதனால் வந்து முடி கொஞ்சமாக இருக்குது. ஸோ ரொம்ப பேசியிருந்தாங்க, பிரசிட்டாக டென்ஷன் ஆகி வெயிட் பண்ணிட்டுருப்பா. ஸோ டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ், இட்ஸ் மை விஜய். சரஸ்வதி விஜய் கொண்டை போட்டுட்ருக்கா. தேங்க்யூ மங்கி, பை பாய்.